ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருஷம் சிவாஜி கணேசன் முதன் முதலா இரட்டை வேடத்தில் நடித்து வெளியான திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை டி பிரகாஷ் ராவ் இயக்கியிருந்தாரு வீனஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பா இயக்குனர் சி வி ஸ்ரீதர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி டி கோவிந்தராஜன் ஆகியோர் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருந்தாங்க இந்த திரைப்படத்தை உருவாக்கும் போது இதே உத்தம புத்திரன் கதையில இரட்டை வேடங்கள்ல எம்ஜிஆர் நடிப்பதா இருந்திருக்கு அப்போதுல பத்திரிகைகள்ல ஒரு பக்கத்துல சிவாஜி இரட்டை வேடங்களில் நடிக்கும் உத்தம புத்திரன் அப்படின்னு விளம்பரம் வந்தப்போ இன்னொரு பக்கத்துல எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடிக்கும் சொல்லி வந்திருக்கு சரி இந்த விவகாரம் கடைசியில எப்படி யார் மூலமா முடிவுக்கு வந்தது அப்படிங்கறது இயக்குனர் சி வி ஸ்ரீதர் சின்ன வயசுல படிச்சிருந்த அப்படின்ற ஆங்கில கதையை திரைப்படமா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருந்திருக்காரு ஆனா அந்த கதை ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் வருஷம் உத்தம புத்திரன் அப்படின்ற பெயர்ல திரைப்படமா உருவாகி வெளிவந்திருந்திருக்கு இருந்தாலும் அந்த திரைப்படத்துல ஏதாவது கொஞ்சம் மாற்றங்கள் செய்து மீண்டும் உருவாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்திருக்காரு ஸ்ரீதர் அது மட்டும் இல்லை